அது எல்லாத்தையும் நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அந்த மாதிரி நிகழ்ச்சி அவர் சகையவே இல்லை. அதுக்கு மாறாக ஏசி சார் இங்க செஞ்சிருக்காங்க, அவருக்கு கொஞ்சம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சினிமா உலகத்தை வந்து அவங்க வெறுக்கிறாங்க? சினிமா உலகத்திலிருந்து இன்னொரு அரசியலுக்கு இன்னொரு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொன்னா, நாங்க வந்து கரை வெட்டிய கழட்டி விட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு மேக்கப் போட்டு விக்கு போட்டு உங்க ஹீரோயின்ஸ் கூட டியூட் பாட நாங்க வரல, நீங்க ஏன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கரை வெட்டி கட்டிய மைக்க பிடிச்சி அங்க எங்க வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா, நான் மத்தவங்களை பத்தி சொல்லலை, என்னை பத்தி சொல்றேன். நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கேன். என் வேலை நடிகனா வந்து 67 வயசுலயும் மகள் வச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க வேலையை சரியா செய்யலையே ஐயா, நீங்க உங்க வேலையை சரியா செய்யலையே. 96 இருந்து இந்த அரசியல் அந்த தண்ணி எம்எல்ஏவும் பட்டுடுச்சு. அதனால வந்து அந்த அரசியல் பத்தி அப்பப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் சுழிந்து சூழ்நிலை பண்ணு நான் வந்து தெரிஞ்சுக்க அப்போலிருந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். மதிப்புக்குரிய பெரியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட பழகினது, மதிப்புக்குரிய பெரியவர் அமரர் மூப்பனார் அவர்கள் கூட பழகினது, மதிப்புக்குரிய பெரியவர் என்னுடைய நண்பர் சோசா அவர்களுடைய பழகையை நானும் கொஞ்சம் அரசியல் கத்திட்டு இருக்கேன். எங்கெங்க தப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கும் மக்களுக்கு செய்யற நல்ல செய்த கடமை இருக்கு. அதனால்தான் நான் அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே நான் வந்து உங்களை வந்து என்னை வந்து ரத்ன கம்பளி போட்டு வரவேற்று வாழ்த்து சொல்லி நான் எதிர்பார்க்கல. நீங்க வாழ்த்துகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன் ஏளனம் பண்றீங்க? ஏன் டிஸ்கரேஜ் பண்றீங்க? அரசியல் பாதை வந்து எனக்கும் தெரியும், பூ பாதை இல்லை, முள்ளுகள் இருக்கிற பாதை, பாம்புகள் இருக்கிற பாதை, கல்லுகள் இருக்கிற பாதை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த வயசுல வந்துட்டு எனக்கு எல்லாமே இருந்து கூட மக்களை நல்லது பண்ணணும்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா அதை நீங்க வந்து ஏன் வந்து எழுந்த பண்ணீங்கிறது நிஜமா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. இந்த திட்டுப்புடி திட்டுப்பிடி இந்த அரசியல் வேண்டாம், போதும், நிறுத்திக்கலாம். எல்லாரும் வந்து எம்ஜிஆர் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சினிமால இருந்து வர்றவங்க எல்லாம் அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக யாரும் யாரோ எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மன செம்பல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டானு கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. மக்களத்திற்கும் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவன் விட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களுடைய ஆசீர்வாதத்தால, இளைஞர்களோட சப்போர்ட்டால, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல சிந்தனையாளர்கள், ஆலோசகர்கள், திறமசாலிகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும். அவங்க கேட்கிறாங்க, என்ன அது ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியல் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான, நேர்மையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற அறவழியில் நடக்கிறதா ஆன்மீக அரசியல். அதுக்கு மேலும் சொல்ற தூய்மைதான் ஆன்மீகம், தூய்மையான அரசியல். ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிறது ஆன்மீக அரசியல்.
இறை நம்பிக்கை இருக்கிறதா ஆன்மீக அரசியல்? அப்ப திராவிடத்தில் வந்து இறை நம்பிக்கை கிடையாதா, தூய்மை கிடையாதா, நேர்மை கிடையாதா, ஜாதி மத சாழ்பற்ற கிடையாதா? ஆன்மீக அரசியல் இனிமேதான் பார்க்க போறீங்க. ஆன்மீக அரசியல் என்ன? ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம், அதுக்கு வந்து ஒரு பெரிய டிபேட். கொள்கை கேட்டா தலை சுத்துதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஐயா, 31ஆம் தேதி நான் அரசியலுக்கு வர்றேனா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 31ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்க கொள்கை என்னன்னு கேட்கிறாங்க. இது எப்படின்னா, பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் வரலையேன்னு கேட்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் சின்ன பையன் என்ன இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தலையை சுத்துச்சு. சரி, அதாச்சு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய மேடையில ஜனங்க முன்னால இதை பத்தி கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. ஐயா, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, மாஸ் ஜனங்க முன்னாலே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒரு மாஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, மாஸ் இன்டெலிஜென்ஸ்.